வெல்கம் டு எஸ் அகாடமி. இது உங்கள் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாகம். சரிங்களா, நம் இலக்கு எஸ்எஸ்சிஜிடி. எஸ்எஸ்சிஜிடிக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கான வீடியோஸ் அதை நிறைய கண்டினியூஸாக போடுங்க அப்படின்றீங்க. இப்போ வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் நம்மளோட சேனலில், டெய்லி அப்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ தனிப்பட்ட அது இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க, வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் போடுங்க சார் அப்படின்ட்டு. பிளேலிஸ்ட்டில் போட்டாச்சு, நம்ம வீடியோஸ் எல்லாம் போய் பிளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். சரிங்களா, சரி, இப்போ தனிப்பட்டி பகுதி மூன்று நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரி, மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னா, கொஸ்டினை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணாலே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸை சர்டன் போட்டு முடிச்சுக்கலாம். ஒரே 5-30 செகண்டில் மேக்ஸை நம்ம போடலாம். ஸோ கொஸ்டின் அனலைஸ் தான், என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, இது மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள், ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, அசல் ₹2,500, ஸோ பி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ வட்டி ₹100, அது என்ன பண்ணுறது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. எனில் ஸோ எனில் அதே வட்டி வீதத்தில், சரி, அதே வட்டி வீதத்தில் என்னது, அப்போ அதே வட்டி மொதல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த வட்டி வீதத்தை வச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும். 9 மாதங்களுக்கு மறுபடியும் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அசல் 3,200 அசல் கொடுத்துருக்காங்க, கிடைக்கும் வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு. ஸோ ஒரே கொஸ்டினாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மொதல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வட்டி விதம் கண்டுபிடிக்கிறோம், அதே வட்டி விதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், வட்டியை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, பாருங்கள், ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்மில் தட் இஸ் 50 SA இருக்கிறது PNR/100. இந்த எஸ்ஏங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ என்னது மொதல் ஸ்டேட்மெண்ட் போய் வட்டி 100 ரூபா கிடைக்குது. ஸோ 100 ரூபா போட்டு அசல் வந்து அளவே 2,500 இன்ட்டு எண் வந்து 6 மாசங்கள். ஸோ நம்ம முந்தைய வீடியோலாம் பாருங்கள், மாதங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆல் கிரேட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா, அப்போது 6 by 12 இயராக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து பாருங்கள் வட்டி வீதம் தெரியாது, ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம வட்டி வீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, பாருங்கள், 2020 அடிச்சாச்சு. வேற என்ன, 1 25 25, 4 25 100. வேற என்ன இருக்கு, 1 6 6 12. ஸோ இந்த 2 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 6 வந்து என்னவாக இருக்கும், 8% இருக்கும். ஸோ வட்டி தான் 8% பார்த்தாச்சு. இப்போ இந்த வட்டி விதத்தை வச்சு 9 மாதங்களுக்கு இந்த அசலுக்கு என்ன வட்டி கிடைக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, வட்டி அளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அசல் அளவு 3,200 9 மாதம் அகைன் மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இயராக கன்வெர்ட் பண்ணிட்டோம், 6 வந்து 8% கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, 8 by 100 பாருங்க, 2 0 2 0 அடிச்சிட்டேன், 2 8 3 12 1 3 3 3 9. சரி, பாருங்க, 32 × 3 2 6 இப்போ ரெண்டு பேருக்கு 6 12 2 11 12 19 91 ரூபா நமக்கு வட்டியாக கிடைக்கும். ஆப்ஷன் என்ன பாருங்க, டி ஆப்ஷன். அப்போ 192 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, ஸோ மொதல் ஸ்டேட்மெண்ட் மூலமாக வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கிறோம், அதே வட்டி வீதத்தை வச்சு 9 மாதங்களுக்கு ஒரு அசை கொடுத்து அதுக்கு வட்டி காண சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணாலே நமக்கு வரது புரிஞ்சிடும். சரி, பாருங்க, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒருவர் ஒரு வங்கியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை, குறிப்பிட்ட தொகை, சரியா, ஆண்டுக்கு 12% ஸோ ஆறு கொடுத்தாங்க, வட்டி தனி வட்டி விதத்தில் கடனாக பெற்றார். அப்போ ஒரு தொகையை 12% வட்டி விதத்தில் கடனாக பெற்றார், அதாவது அவர் தொகை என்ன கழிவுங்க. ஸோ 3 ஆண்டுகள் கொடுத்த அப்போ என்ன கொடுத்தாங்க, எண் கொடுத்தாங்க, கழித்து அவர் வட்டி மட்டும் ஸோ 5,400 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ வட்டி கொடுத்தாச்சு, ஆண்டுகள் கொடுத்தாச்சு, ஆறு கொடுத்தாச்சு, கடனாக பெற்ற தொகை, கடனாக என்னது அசல் தான் பெறுமா, ஸோ அசல் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா போடுங்க, 5,400 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன், தட் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்குது பாருங்கள், அசல் நமக்கு தெரியாது. ஸோ பி இன்ட்டு என் வந்து 3 ஆண்டுகள் இன்ட்டு 6 வந்து 12 by 100 அவ்வளோதாங்க. வேறு என்ன ரீட் பண்ணுங்க, 1 3 3 1 3 3 2 24 7 3 24 0. சரியா, 12 ரீட் பண்ணுறேன், 1 12 12 1 12 12 6 60 ஆகும், 5 12 60 இந்த 0, அப்போ 180 இந்த 100 இங்கே பெருக்கணும் அப்படின்னா அசல் எவ்வளோவா மாறுது, 15,000 அசல் தொகை வந்துடுது. ஸோ எங்கே இருக்கு ஆப்ஷன், ஆப்ஷன் ஏங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு தெரிஞ்சு என்ன கேட்குறாங்க, இதுதான் கணக்கு பாருங்க. இப்போ 3வது கொஸ்டின் போகலாம். 6% வட்டி ஏழு, சரிங்களா, 6% வட்டி 6
மூன்று ஆண்டுகளுக்கு எண் கொடுத்தாச்சு, ஒரு தொகையின் தனிவட்டி. தனிவட்டி என்னது? எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 90 ரூபான்னு கொடுத்துட்டாங்க எனில் அதே தொகைக்கு. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வச்சு தொகையை கண்டுபிடிச்சா தான் அதே தொகைக்கு வரும். ஸோ அப்போ அதே தொகைக்கு அப்படின்னா அசல் முதல் ஸ்டேட்மெண்ட்ல அசலை கண்டுபிடிக்கிறோம். 6 ஆண்டுகளுக்கு எண் கொடுத்தாங்க, 6 கொடுத்துருக்காங்க எனில் தனிவட்டி என்ன? முதல் ஸ்டேட்மெண்ட்ல தனிவட்டி கொடுத்துட்டாங்க, 2வது ஸ்டேட் அதை வச்சு நம்ம அசலை கண்டுபிடிக்கிறோம். மறுபடியும் அந்த அசலுக்கு என்ன ஒரு தனிவட்டி கேட்கிறாங்க, சரிங்களா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரே க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸோ அதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுது 90 ரூபா கொடுத்தாங்க, 90 ரூபா தடிச்சு போட்டு அசல் தெரியாது சொல்லி வச்சுக்கிட்டேன். 6 வந்து எண் வந்து 3 ஆண்டுகள் இன்ட்டு 6 வந்து 6/100 போடுறாங்க. சரி, இப்போ அசல் நம்ம இங்கே எங்கே கண்டுபிடிங்க? 1 3 3 3 9 0 1 6 5 6 30 ஸோ இந்த பக்கம் டிவிஷன் எழுது, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கிடுமா? ஸோ அசல் வந்து எவ்வளவு? 500 ரூபாய். இப்போ அசலை கண்டுபிடிச்சாச்சா? இந்த அசல் தான் அதே அசலுக்கு 6 ஆண்டுகளுக்கு வட்டி என்ன கேட்கணும்? ஸோ வட்டிக்கு தட் இஸ் வந்து அசல் வந்து 500, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கணும். 500 எண் வந்து எத்தனை 6 ஆண்டுகள், 7% வட்டியில் இந்த அசலுக்கு 6 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய வட்டி என்ன கேட்குறாங்க, சரியா? டேட் பண்ணுங்க, 20 ரூபா 20 ரூபா டேட் பண்ணியாச்சு. 5 6 30 38 7 அவங்க 7 21 ஸோ 210 ரூபாய் நமக்கு அசல் வட்டியாக கிடைக்கும். நீங்கள் ஆப்ஷன் என்ன பாருங்க, 210 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். ஸோ க்வெஸ்சன் எல்லாம் இப்போ அந்த வீடியோவில் நல்லா பார்ப்பேன். ரைட், அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ₹2500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் கொடுத்தாங்க, 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும், சரிங்களா? இப்போ தனி வட்டியில் வரும் தொகையும் வட்டி கொடுத்தாங்க, அசல் கொடுத்தாங்க தொகையும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க 1500, அது ஒரு அசல் கொடுக்குறாங்க, 5 வருடம் ஒரு ரேட் கொடுக்குறாங்க, 7 ஆண்டு இதுக்கு வரும் தொகையும் சமம். அப்போ ரெண்டு தொகைக்கும் அது அசலுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டி, அதாவது வரும் தொகைனால இங்கே வட்டி மறுபடியும் வட்டி சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மொத்த ஆண்டு எவ்வளவு? சரி, அப்போ சமம்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே நம்ம ஈக்குவல் பண்ணுறோம்னா, சரியா? அப்போ அசல் எனது 2500 × 6 வந்து எனது என் வந்து நமக்கு தெரியாத என்ன அப்படின்னு வச்சுக்கிறேன், 6 3/100, சரியா? இது ஒரு வட்டிக்கான வரலாறு, அப்படியே எல்லாருமே கண்டு போட்டோமா? இந்த வட்டி தொகையானது எதற்கு சமம்? அது ஒரு 1500 அந்த அசலுக்கு 5 வருஷத்துக்கு கிடைக்கிற 7% வட்டி கிடைக்கக்கூடிய வட்டிக்கு சமம். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்டே ஈக்குவல் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நமக்கு ஒத்தாண்டு எவ்வளோ கிடைச்சிருமா? தட்ஸ் ஆல் ஆல் தான். அப்புறம் 2 0 2 0 நான் அடிச்சுக்கேன், இங்கே 2 0 இங்கே 2 0 அடிச்சாச்சு. அப்புறம் வேற என்ன? 1 5 5 5 25 5 25 மறுபடியும் 5 அடிக்கிறேன், 1 5 3 5 15 ஓகேவா? மறுபடியும் 3 3 அடிக்கிறேன். ஸோ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் மேலே பகுதி சொன்னால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சொல்லுமா? ஸோ மே அதே மாதிரி தான் கீழே பண்ணலாம் மேலே தொகுதி. அப்போ கீழே பண்ணலாம் பகுதி மேலே தொகுதி. அப்போ தொகுதியில் இருந்துச்சுன்னா தொகுதி அடிச்சுக்கலாம், கீழே பகுதியில் இருக்கிற பகுதியும் பகுதி அடிச்சுக்கலாம். ஸோ இது நமக்கு தெரியும், ஓகேவா? அப்போ எண் வந்துருந்தேன் 7 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர், ஓகேவா? 7 ஆண்டுகள். சரி, 1 ரூபாய் 6500 அசல் கொடுத்தாங்க, ஒரு வங்கியை செலுத்தி 5 ஆண்டுகளின் முடிவில் எண் கொடுத்துட்டாங்க, 7500 அமௌண்ட் கொடுத்தாங்க. இப்போ 6000 7 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்ன பண்ணுறோம்? 7500 ரூபாயாக வட்டி கிடைக்குது, சரியா? 7500 ரூபாயா வட்டி கிடைக்குது எனில் வட்டி வீதத்தை காண்க, சரியா? வட்டி வீதத்தை காண்க ஆ கேட்குறாங்க, ஓகேவா? சரி, இதுக்கு வந்து இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்மில் என்ன பண்ணுவோம்? அமௌண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு அசல் பிளஸ் வட்டி, வட்டி என்னது? பிஎன்ஆர் பை 100ஆ? இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். தயவுசெய்து கணக்குக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? நீங்கள் பிசிஆர் கூட எஸ்ஐஆர் கூட அதில் ஃபார்முலாஸ் கேட்பாங்க, ஆனால் எஸ்எஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரெக்டாக ஃபார்முலாலாம் கேட்க மாட்டாங்க. ஃபார்முலா போட்டு செஞ்சால் பெரிய சுத்தில் கொண்டே விட்டுறோம், சரியா? அதனால் ஃபார்முலாவை கொஞ்சம் ஒமிட் பண்ணிடுங்க. சரி, இருந்தாலும் நான் ஃபார்முலாவை சொல்கிறேன். P1 சேமாக இருக்குது பிளஸ் NR/100 இந்த ஃபார்முலாவில் நம்ம ஒரு சமன் கொடுத்தாங்க, அசல் போட்டு அப்ளை பண்ணணும், நமக்கு அது தேவையில்லை, சரியா? ஸோ நான் அசல் தொகை கொடுத்தாங்க, அசலை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வட்டி கழிச்சிடுமா? இந்த அசலை தொகையில் கழிச்சிட்டேன்னா வட்டி கிடைமா? அதே தான், 7500 6000 கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வட்டி கிடைச்சிடும். ஸோ வட்டிக்கான ஃபார்முலாவில் போடு, 1500 தட் இஸ் ஈக்குவல் டு அசல் வந்து 6000 இன்ட்டு, சரியா? எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள் இன்ட்டு வட்டி விருத்தி காமிக்கலாம் 6/100, அவ்வளோதான் ஸ்டெப், சரிங்களா? ஸோ எஸ்ஐசிக்கு PNR/100 பார்க்கணும் அப்படின்னா வட்டி நம்ம
அதுலேருந்தே கழிச்சிடலாம். இந்த மாதிரி பாம்பினாலும் குடத்தையோட அசைல அதெல்லாம் தேவையில்லை. கழிச்சுங்க. இப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ நான் அடிச்சுட்டேன். இதில் ஒரு ஜீரோ, இதில் ஒரு ஜீரோ அடிச்சாச்சு. வேற என்ன இருக்கு? அஞ்சு அடிக்கிறேன், மூவஞ்சு பதினஞ்சு ஜீரோ. மறுபடியும் ஆறு அடிக்கிறேன், ஓரா ஆறு ஐயா முப்பது. சரியா? நம்ம அடிச்சு கொடுக்குறது தான் விஷயமே. ஸோ அப்போ வட்டி செலவு ஆர் தடிசி போட்டு 5%. ஆப்ஷன்ல இருக்கான் பாருங்க. வெரி குட். ஆப்ஷன் சி 5% அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன்ல இருக்கு. ஒரு தொகையானது இரண்டு ஆண்டுகளுக்கு தனி குட்டி விதத்தில் சேமிக்கப்படுகிறது. ஸோ தொகையிடம் கொடுக்கல, ஆண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க, வட்டி விதம் என்னன்னு கொடுக்கல. சரியா? ரைட் பாருங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். அதே தொகை ரெண்டுமே அசல் சேர்ந்த அதே தொகைக்கு 3% அதிகமான தனிவட்டி விகிதத்தில் 3% அதிகமான தனிவட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால். சரிங்களா? அப்படின்றது வட்டி வந்து கொடுக்கல, தொகையும் கொடுக்கல. ஸோ நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேமிக்கப்பட்டால் ₹300 அதிகமான வட்டி கிடைக்கும் இடையில். சரியா? சேமிக்கப்படும் தொகை என்ன, சேமிக்கப்படும் தொகை என்ன அப்படின்னு பார்க்கணும். சரி, இதை எப்படி போடலாம்? அந்த 3% அதிகமான தனி எடுக்கிறாங்களா, ஸோ அந்த தொகைக்கும் தொகை ஒன்றுமே சேருவேன், அதிகமான வட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க வட்டியோட அது 3 சேர்த்து அப்படின்னா நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். சரி பாருங்க, அசல் வந்து அதே ஒரே அசல் தான். சரி, வட்டி வந்து நம்ம 6 வச்சுக்கிறோம், அதோட 3% அதிகமான அப்படின்னா 6+3 வட்டி பை 100×2. சரிங்களா? என்னது அதே 2 ஆண்டுகள் தான். சரியா? அதே 2 ஆண்டுகள் தான். சரி, எண் போட்டேன். ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணுறேன், அதே அசல். சரி, ஆர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து 6/100×2 என்ன 2 வருஷத்துக்கு தான் இந்த வட்டியோட என்ன கிடைக்கிது நமக்கு, +300 அதிகமாக கிடைக்கிறது. ஆமாம் தானே? 3% இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகமாக வட்டியை 3% அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூடிய வட்டியும் அதோட 300 அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி இன்க்ரீஸ்லாம் போட்டுட்டேன். இப்போ பாருங்க, இப்படி அடிக்கலாமானா இந்த பக்கம் ப்ளஸ் இருக்கா? ஸோ இந்த இது மூலம் முடிச்சுட்டு தான் நம்ம அடிக்க முடியும். சார், இப்போ பாருங்க, 100 ஒரு பக்கமாக கொண்டு வரேன். சரியா? இது என்னது, இப்போ 2P×6 2PR. ஸோ இந்த 6 2 2 2 P பெருக்கும் 2P ஆகுது, மறுபடியும் 6 பெருக்கும் 2PR ஆகுது. சரிங்களா? ஸோ 2P×3 என்ன ஆகுது, 2 6P ஆகிடும். சரியா? சரி, இது வந்து என்ன ஆகுது, இந்த பக்கம் வரல மைனஸ் ஆகிடும். ஸோ நீ சீலை போட்டேன், -100 அப்படின்றது 2PR -2PR கொண்டு 300 கொண்டாந்துச்சு. இந்த ஸ்டேப் பார்த்து புரிய நினைக்கிறேன், அதெல்லாம் ஸ்டார்ட்அப் போட்டேன், நீங்கள் போட்டு பாருங்க. சரியா? இப்போ இந்த 2PR ரெண்டு பேர் அடியாச்சா? அவ்வளோ பாருங்க, 6P/100 300 அப்படின்னா 1/6 5/30 இந்த 100 அங்கே பெருக்கணும் அப்படின்னா அசில் எவ்வளோ வரும், 50×100 5000 ரூபாய் வந்துடும். சரியா? 5000 ரூபாய் அசில் எவ்வளவு, 5000 ரூபாய். ஸோ க்வெஸ்சன் புரியுதா? ஆப்ஷன்லேருந்தே நீங்கள் போகலங்க. சரி, ஆப்ஷன்லேருந்தே போகலாம். சரி, இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிய வேண்டியது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 2 ஆண்டுகளில் ₹720 ஆகும், பிறகு இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் ₹1020 ஆகும் மாறுகிறது எனில் வட்டி விதத்தை காண்க. சரி, இந்த கணக்கு என்ன டிசிஷன் இருக்குன்றத நம்ம பின்னாடி அடுத்த கணக்கை பார்த்துட்டு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. சாதாரண வட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் எத்தனாங்கல்ல, சரி 5 ஆண்டுகள்ங்கிறதுனால நம்ம ஏற்கனவே ஒரு மாடல் பார்த்தாச்சு. பாருங்க, 5 ஆண்டுகளில் ₹750 ஆகுது, 3 ஆண்டுகளில் எவ்வளோ ஆகுது, ₹690 ஆகுது. சரியா? அப்படி ஆனால் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரியா? இது ஒன்றும் சிம்பிளாக நம்ம அக்கௌண்டன்சி கேஸ் மாதிரி போயிடுது. பாருங்க, 2 வருஷத்துக்கு கழிச்சுனா 2 வருஷத்துக்கு நான் வட்டி கிடச்சிடுமா, எவ்வளோ 0 15 50 6 60. சரி, 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ கிடைக்குது, ₹60 கிடைக்குது. எப்படி, 5 வருஷத்துக்கு என்ன வரலாம், அசல் அதே அசல் தான் இருக்கும், ப்ளஸ் 5 வருஷத்துக்கான வட்டி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அசல் இருக்கும், 3 வருஷத்துக்கான வட்டி இருக்கும். ஆமாம் தானே? இப்போ அசல் கழிச்சுட்டா அப்படின்னா அசல் கழிஞ்சிடும், 5 வருஷம் வட்டி இல்லை, 3 வருஷம் வட்டி கழிச்சு. சரிங்களா? 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹60 கிடைக்குது. அப்புறம் அசல் கழிக்கும் போதுனா அந்த அசலுக்கு சேமாக கழிஞ்சிடும், அந்த வட்டி வித்தியாசம் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குள்ள வட்டி வித்தியாசம்
அறுபது ரூபா கிடைச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி எனக்கு அடிங்க அடிச்சோம்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி 30 ரூபாய். ஸோ இதை கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டி பண்ணணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 30னா 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வரும்? 3 வருஷத்துக்கு வட்டி 3 × 8 = 30னா வட்டி 3 வருஷத்துக்கான வட்டி 90 ரூபாய் சரிங்களா. சரி இப்போ இது வந்து அறுபத்தி ஒன்று என்னது அசல் பிளஸ் வட்டி தானே. ஸோ நான் வட்டியை கிடைச்சிட்டா எனக்கு அசல் கிடைச்சிருமா? ஸோ 690 கிடைங்க. 690 - 90 தான் அசல் எவ்வளவு? 600 ரூபாய் தான் அசல். ஆப்ஷன் பாருங்க 690 தான் அசல். நீங்க சப்போஸ் இதில் போட்டாலுமே அதே தான் வரும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு தொகைக்கான தனிவட்டியானது அத்தொகையின் 16/25. தனிவட்டியானது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றீங்க? கீழே இருக்கக்கூடிய 16/25 அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்? கீழே இருக்கக்கூடிய அசலாக வச்சுக்கணும், மேலே வட்டிலையும் வச்சுக்கணும். தனிவட்டியானது சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அசலானது அப்படின்றதுன்னா என்ன பண்ணுவாங்க? கீழே இருக்கிறது அசல் தான் வச்சுக்கணும், மேலே இருந்து அது வந்து கழிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ தனிவட்டியானதே கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மேல இருக்கக்கூடியதை வட்டியாகவே வச்சுக்கணும் சரிங்களா. அவ்வளோதான், ஒரே காலம் தான். இப்போ கால அளவிற்கு சமம் எது? வட்டியானது. ஆர் வந்து கால அளவுக்கு என்னுக்கு சமம் அப்படின்னா வட்டி விதம் கேட்குறாங்க, ஆர் வந்து என்ன கேட்குறாங்க. சரி அவ்வளோதானே கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு PNR / 100 நமக்கு தெரியும் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வட்டி அளவு 16 - 100 வட்டி பேர 16 போட்டேன், அசல் வந்து 25 × என்ன தட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது வட்டியானது கால அளவுக்கு சமம். அப்போ என்னைக்கு பாருங்க என்ன பண்ணுறேன், ஆர் இந்த ஒரு ஆர்டே 100 போட்டுட்டேன். அவ்வளோதானே பாருங்க அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இங்கே அடிச்சுக்கலாம், 1 × 25 = 4 × 25 = 100. அப்போ தானே 1 × 25 = 4 × 16 = 64. அப்போ ஆர் கிடையாது 64 × 8, ஆர் வந்து என்ன வரும்? 8%. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் நமக்கு தெரியும். அப்போ ஆர் வந்து என்னது? 8%. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் சிம்பிளாகவே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தனிவட்டியானதுன்னா அசல் மேலே வட்டியை வச்சுக்கலாம், அசலானது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கீழே அசல் மேலே அசல் காட்டு கூட இருக்கும். ஸோ அசல் வந்து கழிச்சுட்டாங்க அதை வட்டியாக எடுத்துக்கணும். சரி இது இந்த மாதிரி சொல்கிற கணக்கெல்லாம் நம்ம ரெண்டாவது பார்த்தா பார்த்து போனீங்க, அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி விதத்தில். ஸோ அசல் வட்டி விதம் மாறு கொடுத்துருக்காங்க, வட்டி வந்து மார்க் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில்? 4 மடங்கு ஆகும் சரிங்களா. அந்த 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்குனா என்ன அர்த்தம்? கான்செப்டை புரிஞ்சுக்கணும். எப்படி அசல் வந்து நமக்கு எப்பவுமே எத்தனை வருஷம் ஆனாலும் அசல் 1 மடங்கு தான் சரிங்களா. சரி அப்போ எப்படி 2 மடங்கு ஆகுது 3 மடங்கு ஆகுதுன்னா, அசலை போல கிடைக்கக்கூடிய வட்டி அதிகமாகிறது தான் நமக்கு 2 மடங்கா 3 மடங்கு. சரி அசலை போல வட்டியும் 100 ரூபா அசல், நமக்கு வட்டி 100 ரூபா கிடைச்சுன்னா 100 ரூபா 200 மடங்கு ஆகுதா? சரி அதே மாதிரி பாருங்க, அசல் 100 ரூபா வட்டி 200 ரூபா கிடைச்சுனா 3 மடங்கு ஆகுதா? சரி அதே மாதிரி அசல் 100 ரூபா வட்டி 300 ரூபா கிடைச்சுனா 400 ரூபா ஆகுமா? அப்போ 4 மடங்கு ஆகுதா? அவ்வளோதான். அப்போ நம்ம வேண்டாம் என்ன பண்ணுறோம், அசல் 100 ரூபா வச்சுக்கிறோம், வட்டி 300 ரூபா, 4 மடங்குனா இது வட்டி 3 மடங்கு ஆகுது, அசல் 1 மடங்குன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது புரியும் நினைக்கிறேன், அவ்வளோதான் அதிலே போடுங்க. ஸோ வட்டி அளவு 300 ரூபான்னு வச்சுக்கலாம், அல்லது 3P வச்சுக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் சரியா. தட் இஸ் ஈக்குவல் டு 100 × ரைட். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில்? ஸோ என்ன கேட்டுக்கா என்ன நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், 6/15/100. ஸோ இந்த 100 அடியாச்சா இப்போ 15 டேட் பண்ணலாமா? 1/15 = 15, 2/15 = 30, இந்த 0 ஆகுது. ஸோ என் வந்து எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள் சரியா. என் வந்து 20 ஆண்டுகள் தான் சரியான ஆன்சர் ஓகேவா. சரி இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணி வந்திருக்கோம், என்ன கொஸ்டின் பாருங்க, என்ன நமக்கு வித்தியாசம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 2 ஆண்டுகளில் 720 ஆகும் சரியா, 720 ஆகும். இன்னும் 5 ஆண்டுகளில் அப்படின்னா இது 70 ஆகுது, அப்போ இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்னா 7 வருஷத்துல ஆகுது. 7 வருஷத்துல என்ன ஆகுது? 1020 ஆகுது. சரி 2 வருஷத்துல என்ன ஆகுது? 720 ஆகுது சரியா. அதான் வித்தியாசம், அதுக்கு மேல 5 கீழே 2 போடக்கூடாது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் என்னது? 2 + 5 = 7 ஆண்டுகள்லாம் மாறுதுன்னு அர்த்தம் சரியா. கிடைக்கும். ஸோ 5 ஆண்டுகளுக்கு வட்டி என்ன கிடைக்குது? 0, 0, 10, 7 போச்சுன்னா 3 வருஷம். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் தான் நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடிய
ஒரு டிஷ் சரிங்களா, அந்த மாதிரி யூஸ்வலாக போடுவோம். ஐந்தாண்டுகள் ஏழு பேர் அஞ்சு போடுவீங்க, ரெண்டு கூட மூணு வருஷம் வட்டி அப்படின்ற மாதிரி போட்டுடலாம் சரியா, இது அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஆண்டுக்கு என்ன வரும் அடிச்சிட்டீங்கன்னா அறுபது ரூபா வரும், ஒரு ஆண்டுக்கான வட்டி அறுபது ரூபாய். சரி இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, வட்டி வீதம் அசலை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம வட்டி வீதம் போவோம். சரி ரெண்டு வருஷத்துக்கு அறுபது ரூபா, ரெண்டு வருஷத்துக்கு வட்டி ஆகுது நூற்றி இருபது ரூபா ஆகுது. அதை இந்த ரெண்டு வருஷத்துக்கான தொகையில கழிச்சிட்டோம்னா அசல் கழிச்சிருமா? ஸோ எழுநூத்தி இருபதுலேருந்து நூற்றி இருபது கழிச்சு அப்படின்னா நமக்கு அசல் வந்து அறநூறுரூவாய் கிடச்சிருச்சு. சரி இப்போ அசலை கண்டுபிடிச்சிட்டோம், வட்டி வீதம் கண்டுபிடிச்சு மாமலாக போடுங்கிறது தான். இப்போ ரெண்டு வருஷத்துக்கு வட்டி அளவு நூறு ரூபாய், நூற்றி இருபது அசல் தான் வட்டி நூற்றி இருபது, தட் இஸ் ஈக்வல் டு அறநூறு அசல் தெரியுது. வருஷம் ரெண்டு வருஷம் தெரியும், ஆ தெரியாது, ஆறு ரூபாய் கணக்கு அவ்வளோதாங்க. ரெண்டே ஸ்டெப் படிச்சுங்க. வேற என்ன இருக்கு, ஓராறு ஆறு ஈராறு பன்னெண்டு இருபது ரூபா, ஓரன் ரெண்டு பயிர் ரெண்டு இருபது. ஸோ ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் பி பத்து பர்சன்ட். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க, இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் சரியா, அப்போ வெறும் ஐந்து போடுறது, இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்னா ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு ஆண்டுகளாக வாழலாம். அந்த ஒரு ட்விஸ்ட்டு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் அஞ்சு டேரெக்டாக அஞ்சு போட்டு வித்தியாசம் மூன்று வருஷத்துக்கு போட்டிங்கன்னா வராது சரிங்களா. அது போட்டிங்கன்னா அது பாதி தான் போகும். நமக்கே ஓரளவு இந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டேன். சரி நமக்கு இதோட தனிவட்டி கிளாஸு இதெல்லாம் அடுத்து வந்து நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கிளாஸ் போகலாம். நீங்கள் கேட்டது மாதிரி பிளேலிஸ்ட்டில் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ எல்லாமே வந்துடும். இனிமேல் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் வரும். நீங்கள் எல்லாரும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய உங்களோட கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.